திராட்சை பழம். திராட்சை பழம், திராட்சை பழங்கள் யாருமே நமக்கு தெரிஞ்சதுதான், கருப்பு பச்சை எல்லா வகையான திராட்சைகள் இருக்கு. அந்த கருப்பு திராட்சையை பன்னீர் திராட்சைன்னு சொல்லுவோம். அதோடைய மருத்துவ குணம் என்னங்கிறது சொல்லுவாங்க. கொடி முந்திரி பழம், கொடி முந்திரி பழம் சொல்லுவாங்க. கொடி முந்திரி பழம் குணம், சிறு கொடி கொடி முந்திரி பழத்திற்கு சுரம், அரோசகம், தாகம், புண், இறைப்பு, சயம், சீனபித்தம், இரத்தபித்தம், விஷாலசக ரோகம், பிரமேகம், மதரோகம் ஆகியன போகும். போகும், இவ்வளோ நோய்கள் நீங்கிரும். அவ்வளோ பெரிய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. அதாவது புற்றுநோய் பேஷண்ட்டுகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறது எதுனா கிரேப்ஸை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. கருப்பு திராட்சை, பன்னீர் திராட்சையை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. என்ன காரணம், அவ்வளோ பெரிய மாமருந்து அது. இப்போ அது போக என்னென்னா, தலை சுத்து இருக்கிறவங்க கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கருப்பு திராட்சை, பன்னீர் திராட்சை, இனிப்புள்ள திராட்சை வாங்கி ஜூஸ் போட்டு அஞ்சு நாள் குடிச்சு பாருங்க. தலை சுத்து சுத்தமாக சரியாயிடும், தலை சுத்தே இருக்காது. அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து மருத்துவ குணங்களும் ஜாஸ்தி. அதனால் இதை வந்து அன்றாட நம்ம பயன்படுத்தணும். இனிப்பு உள்ள திராட்சையாக இருக்கணும். புளிப்பு வந்து ஆகாது. புளிப்பு வந்து எந்த பழங்கள் நீங்கள் புளிப்பு ஐட்டங்கள் சாப்பிட்டாலும் அது வந்து இந்த மருத்துவ குணத்துக்கு நேர மாற்றமாக இருக்கும். நீங்கள் சொன்னீங்க நாங்கள் சாப்பிட்டோம் ரொம்ப சளி பிடிச்சிட்டு அப்படின்னா புளிப்பு சாப்பிட்ருப்பீங்க, புளிப்பு மாதிரி அல்லது புளிப்பு திராட்சையை சாப்பிட்ருப்பீங்க. அதனால் நீங்கள் வந்து இனிப்பு ஐட்டமாக சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. உபயோகிக்கும் முறை, இந்த பழத்தை ஆரோக்கியத்துக்காக சாப்பிடுவது உண்டு. நன்றாய் பழுத்த இனிப்புள்ள பழமே சரீரத்துக்கு கெடுதலை உண்டாக்காது. இது ஜீரண சக்தியை உண்டாக்கும், மலச்சிக்கலை நீக்கும், தாகத்தை அடக்கும், இரத்தத்தை விசேஷிக்க செய்யும். ஷயரோகிகள் திராட்சை பயிராகும்படியான இடத்தில் இருந்து கொண்டு செடியிலிருந்து நன்றாய் பழுத்து விழுந்த பழமாக சேகரம் செய்து வைத்துக் கொண்டு ஒரு பகல் முழுவதும் 10 நிமிஷத்திற்கு ஒரு பழம் வீதம் சாப்பிட்டுக் கொண்டு வர வேண்டும். இப்படி சில காலம் செய்து வர குணமடைவர். இந்த பழத்தை உண்பதினால் பித்த குண்மம், பெரும்பாடு, நீர்க்கட்டு இவை போகும். இன்னும் இது இருதய நோய், இருமல் முதலியவற்றுக்கும் சிறந்ததாகும். நன்றாய் பழுத்து பழத்திலிருந்து பிழைந்தெடுத்த ரசம் வேலைக்கு ஒரு தேக்கரண்டி வீதம் வீதம் குழந்தைகளுக்கு பல் முளைக்கும் போது உண்டாகும் வளர்ச்சிகளுக்கு கொடுக்க நன்மை தரும். அதனால் சுபாவமாக காணக்கூடிய கைகால் இழுப்பை தடுக்கும். புளிப்புள்ள பழமானது பற்கூச்சத்தையும் தொண்டை கட்டையும் உண்டாக்கும். இது ரோகிகளுக்கு நல்லதென்று. இந்த இனத்தைச் சேர்ந்த பெரிய கொடிமுந்திரி பழத்தையும் இது போலவே உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். பெரிய கொடிமுந்திரி பழம், சிறிய கொடிமுந்திரி பழம் நிறைய இருக்கு. திராட்சை பிள்ளையில நிறைய வகைகள் இப்போ வந்திருக்கு. இப்போ நீங்கள் இதில் கண்டு ரொம்ப கவனமாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது பல வகையான நன்மைகளை செய்யுது. புளிப்பாக இருந்தேன்னா பல வகையான தீமைகளை செஞ்சு விட்டுரும். ஆனால் இந்த செயரோகிகள் இருக்காங்க பாருங்க. செயரோகிகள்னால் யாருன்னு கேட்டிங்கன்னா, எந்த கேட்டகரியில் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, மஞ்சள் காமலை இருக்கு பாருங்க, அது ஒரு செயரோகம், நல்லா தெரிஞ்சுங்க. அவங்களுக்கு அது ஒரு ட்ரீட்மெண்ட் அழகாக கொடுக்குறாங்க. இப்போ அந்த கொடியிலேருந்து பழுத்து கீழே உழுத திராட்சை பழத்தை எடுத்து 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சாப்பிடணுமா. சாப்பிட்டாச்சுன்னா மஞ்சள் காமால நோய் நிவர்த்தி ஆகிருந்தாங்க. எங்கே திராட்சை தோட்டத்தில் இருந்து அந்த பழத்தை சாப்பிட சொல்லுறாங்க. அப்போ வந்து எங்கே இருக்குது ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்துக்குங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வந்து இயற்கையான ஒரு ட்ரீட்மெண்ட்டு. இயற்கையில் தான் எல்லாமே நோய் நீங்கக்கூடியதாக இருக்குது. அங்கே இருந்து பறிக்கக்கூடாது, உளுந்த பழத்தை சாப்பிட சொல்லுறாங்க. அந்த மாதிரி திராட்சை பழத்தை சாப்பிட்டோன்னா அந்த செயரோகங்கிறது, அந்த செயரோக கேட்டகரியில் இருக்கிற அந்த மஞ்சள் காம்பாலை இது போன்ற பல நோய்கள் இருக்குது செயரோகத்தில், அது நீங்கிடும் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது.